இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மகளிர் உரிமை தொகை குறித்து முக்கியமான இரண்டு அறிவிப்பு விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது சம்மந்தமாக முதலமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இதுதான் தற்போது வெளியான செய்தி வெளியீடு. இது பார்த்தீங்கன்னா 22/7/2023 விலகி உள்ளது. இதில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களின் சமூக வலைதள பதிவு, மகளிர் முன்னேற்றத்தில் பெரும் பாய்ச்சலாக அமையவுள்ள கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை சுற்றியே என் எண்ணங்கள் உள்ளன. தகுதி வாய்ந்த மகளிர் ஒருவர் கூட விடுபடாமல் இந்த திட்டம் போய் சேர வேண்டும். இதற்கான விண்ணப்பங்கள் வழங்கும் பணி ஏற்கனவே தொடங்கிவிட்டது. தமிழ்நாட்டு மகளிரின் முன்னேற்றத்தில் பெரும் பங்காற்றும் மகளிர் சுய உதவி குழுக்கள் திட்டம் 1989 முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டு, அதே தருமபுரி மண்ணில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான முகமை வரும் திங்கட்கிழமை 24 தொடங்கி வைக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் இந்த முகாம்களை மாண்புமிகு அமைச்சர்கள் அனைவரும் சென்று பார்வையிட வேண்டுமென இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் அறிவித்துள்ளேன். கலைஞர் 100 செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் ஒரு தலைமுறையையே மாற்றக்கூடிய திட்டம் மட்டுமல்ல, பல தலைமுறையை தாண்டியும் பயனளிக்கக்கூடிய திட்டமாக விளங்கும் என்று எண்ணித்துணிகிறேன். இதுதான் முதலமைச்சர் MK ஸ்டாலின் வெளியிட்ட செய்திக்குறிப்பு. இது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை ₹1000 பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, மகளிர் உரிமை தொகை ₹1000 பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடிகள் செலுத்தப்பட உள்ளது. இது குறித்து தமிழ்நாடு நிதித்துறை வட்டாரங்கள் கூறியதாவது, மகளிர் உரிமை தொகை அடித்தட்டு மக்கள் வரை அனைவரையும் சென்றடைய வேண்டும், வசதி படைத்தவர்கள் பயனடையக்கூடாது என்பதற்காகத்தான் பல்வேறு விதிமுறைகளை வகுக்கப்பட்டுள்ளன. வீட்டு உபயோகத்துக்கு ஆண்டுக்கு 3600 யூனிட்டுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்களுக்கு மட்டுமே பயன்பெற முடியும் என்பது குறித்த நிபந்தனையை பலர் தவறாக வதந்தி பரப்பி வருகின்றனர். இதில் பார்த்தீங்கன்னா 10 லட்சத்திற்கு மேற்பட்டோர் மட்டுமே 3600 யூனிட் மின்சாரத்துக்கு மேல் பயன்படுத்துகின்றனர். இதனால் ஏழை மக்களுக்கு பாதிப்பில்லை. வரும் செப்டம்பர் 15 இத்திட்டத்தை முதல்வர் துவக்கி வைக்க உள்ளார். அன்றைய தினம் முதல் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் ₹1000 வரவு வைக்கும் பணி துவங்கப்படும். 5 நாட்களுக்குள் இப்பணி முடிக்கப்படும். அடுத்து வரும் மாதங்களில் 5ஆம் தேதிக்குள் பண வரவு வைக்கப்படும். வங்கிக் கணக்கு இல்லாதவர்கள் உடனடியாக வங்கிக் கணக்கு துவங்குவதற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தபால் நிலையங்களில் விரைவாக வங்கிக் கணக்கு துவங்கப்பட்டு வருகிறது. குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்கள் இருந்தால் யார் உரிமை தொகையை பெற வேண்டும் என்பதை அந்த குடும்பத்தினரே முடிவு செய்து கொள்ளலாம். யாருடைய பயோமெட்ரிக் விரல் ரேகை பதிவு செய்யப்படுகிறதோ அவர் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்படும். முகாமில் விண்ணப்பிக்க தவறியவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும். விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்ய விரும்பினால் RDO அல்லது சப்கலெக்டரிடம் விண்ணப்பிக்கலாம். 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை பெறும் நபர் இறந்துவிட்டால் அதே குடும்பத்தில் மற்றொரு பெண் அத்தொகையை பெற விண்ணப்பிக்கலாம். இவ்வாறு வட்டாரங்கள் கூறின. இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.